இந்த சிக்கன் குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். இப்போ குக்கர் வச்சுக்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சின்ன பீஸாக 3 வந்து பிரியாணி இலை, கூடவே 1 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. குக்கரில் செய்கிறதுனால ஓரளவுக்கு வதங்கினாலே போதும், கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா. இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுனாலும் எடுத்துக்கங்க, இல்லை சின்ன சைஸ் வேணுனாலும் எடுத்துங்க, உங்களோட விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி கூட வதக்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகும். அதே போல் வெங்காய தக்காளியோட சாறுலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ சிக்கன் வதங்குற டைமில் சிக்கன் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1 பீஸ் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, குட்டியாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறேன், அதனால் வந்து 2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் சேர்த்து 1/2 அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முதல் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடுங்க. கூடவே 1 8 பீஸ் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து 1 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் ஆக்கிடுங்க. பாருங்கம்மா, சிக்கன் சேர்த்து நல்லா 3 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் முன்னாடி வந்து நல்லா வதக்கிடணும், அதில் இருக்க தண்ணியெலாம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்க்குறோம், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம ஏற்கனவே வந்து பட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 சிட்டிகளவு ஜீரகத்தூள், 1/3 சிட்டிகளவு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம், கூடவே சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்காதீங்க, ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது, அப்படியே தான் இருக்கும். ஓப்பனில் செஞ்சோமா எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம குக்கர் வச்சு மூடிடலாம். மூடிட்டு 4 விசில் விட்டாலே போதுமா, மீடியமான தீயில் வச்சு 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்தலாம், அவ்வளோதாம்மா. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி.